ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் ஜாப்ஸ் ஆன் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க ஜாப் வேகன்சி வந்து ஆட்டோ காம்பனன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிரபல முன்னணி நிறுவனத்திலேருந்து ஒரு நல்ல பேக்கேஜில் டேரக்ட் கம்பெனி ரோடில் ஒரு பெர்மனன்ட் ஜாப் வேகன்சி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா ஹெச்ஆர் எங்கிட்ட சொன்ன தகவலை நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகே நமக்கு இந்த வேலை செட் ஆகும்போது உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக ஹெச்ஆர் காண்டக்ட் நம்பர் வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம், உடனே கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் வேணும்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். வேலை வாய்ப்பு தகவல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த சேனலில் எப்போ வேலை வாய்ப்பு தகவல் பார்க்குறீங்க அது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த ஒரு சேனலில் வீடியோ பார்த்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ அது என்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க, என்ன சேனல், எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட சேனலுக்குனே தனியாக டெலிகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தாராளமாக அதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உடனுக்குடன் அப்டேட் வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த கம்பெனி வேகன்சி இருக்குது, உடனடியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம், அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரிங்களா? ஓகே, வித்தவுட் டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிற கம்பெனியோட பெயர் என்னன்னு கேட்டிங்களா, ஃபிளாக் மேக்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனத்தில் இப்போ ஜாப் வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேயுமே இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 காலி பணியிடங்களுக்கு மேலே இருக்குது அப்படின்னு ஓவராலாக சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஐடிஐ படிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஐயோ, நான் ரெண்டுமே படிக்கலாம், நமக்கு இந்த வேலை வேணாம்ப்பா அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. ஸோ எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப்பில் இருப்பீங்க, அந்த குரூப்பில் ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு வேலை நமக்கு இந்த செட் ஆகலை அப்படின்னா அங்கே உள்ளவங்களுக்கு செட் ஆகும். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யாரோ ஒருத்தருக்கு, முகம் தெரியாத ஒரு நபருக்கு உங்களால் ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான், ஓகேங்களா? ஸோ என்றைக்கும் நமக்கு செட் ஆகலாம்னு சலச்சமாக கூடாதிங்க. அந்த வேலை வாய்ப்பு பயன் மற்ற ஒருக்கரு எங்கேயோ எங்கள் ஒரு ஆளுக்கு தேவைப்படலாம், அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க, ஓகேங்களா? பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் தான் இந்த கம்பெனி இருக்குது, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து ரூம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ சென்னைக்கு போகணுமே, அங்கே போய் ரூம் தேடணும். ஸோ ரூம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்போ என்ன பண்ணுறதுன்னு நினச்சி நீங்கள் எந்த ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே அடைய வேணாம். ஏன்னா ரூம் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒரு சில ஆட்களுக்கு வந்து கம்பெனி ரூம் செட் ஆகாது, அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியே எந்த ரூம் எடுத்தாலும் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து சென்னை. அடுத்ததான் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் உங்களுக்கான ஒரு வேலை நேரம், அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக ஓட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு மணி நேரம் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 ரூபாய் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல பேக்கேஜ், ஒரு நல்ல சேலரி. ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது 0 to 3 இயர்ஸ், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இவங்க உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாலரும் தாராளமாக வேலைக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ தான் படித்து முடித்து வெளியே வந்திருப்போம், இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கம்பெனியும் தெரியாது அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த ஒரு கவலை எதுவுமே பட வேணாம். பிகாஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வேலை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, சரிங்களா? ஸோ ஜெண்டர் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் என இருபாலருமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோ இப்போ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் மட்டும் வேலைக்கு போன நல்லதில்லை. ஸோ உங்களால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு நல்ல வேலையில் இருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாகவே ஒரு பெருமைக்குரிய விஷயம், ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிருக்கணும், ஓகேங்களா? பெனிஃபிட், ஸோ பொதுவாக ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே பெனிஃபிட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நிறுவனத்தை பொறுத்த முடியும் உங்களுக்கு ரூம் வந்து கொடுத்துட்றாங்க, டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களுக்கு ஓட்டி அலவன்ஸ் இருக்குது, இயர்லி ஒன்ஸ் உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணி தரப்படும் சொல்லியிருக்காங்க, பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ வசதிகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான பெனிஃபிட் வந்து இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் இந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம், ஓகேங்களா? அண்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 காலி பணியிடங்களுக்கு மேலே இருக்குது, ஓகேங்களா? ஸோ 60+ ஜாப் ஓப்பனிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் இன்டர்வியூ டேட் வந்து எந்த ஒரு டேட்டும் அஃபீஷியலாக சொல்லலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு 60 பேர் தேவைப்படுது. ஸோ 60 பேர் எப்போ வருவாங்களோ அது வரைக்கும் நாங்கள் ஆட்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா நம்ம உழைக்கிறது சேலரிக்காண்டி தான். ஸோ அந்த வகையில் இந்த நிறுவனத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 16,700 ரூபாய், ஓகேங்களா? ஸோ 16,700 ரூபீஸ் வந்து உங்களுக்கான ஒரு மாத வருமானமாக எந்த நிறுவனத்தில் இருக்குது பெர் மந்த் சேலரி. அது போக நீங்கள் ஒரு மணி நேரம் ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 140 ரூபா, நான் ஆரம்பத்தில் சொன்னதான், 1 ஹவர் ஓட்டி பார்த்தீங்கன்னா 140 ரூபா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 மணி நேரம் ஓட்டி பார்க்கலாம், 3 மணி நேரம் ஓட்டி பார்க்கலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் உங்களோட விருப்பத்தை பொறுத்து அது இருக்கும், ஓகேங்களா?
நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து டைரக்ட் கம்பெனி ரோல்ல தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ டைரக்டா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இமிடியேட்டா ஜாயின் பண்றதுக்கு யார் ரெடியா இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுங்க சார், நான் ஒரு ரெண்டு நாளா ஜாயின் பண்ணிடுறேன் சார், நான் ஒரு நாளா ஜாயின் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மட்டும் உடனடியாக கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் ஆல்ரெடி ஒரு ஒர்க் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, அடுத்த மாசம் ரிலீவ் ஆவீங்க, அதுக்கு முன்னுக்கூட்டியே ஒரு பேக்கப் ரெடி பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வேணாம் ஓகேங்களா. ஸோ ரெண்டு நாளே ஜாயின் பண்றேன் இல்லை மூணு நாளே ஜாயின் பண்ற ரெடியா இருக்கேன் சார் அப்படின்னா மட்டும் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேனல் வந்து முழுக்க முழுக்க வியூஸுக்காகவோ இல்லை சப்ஸ்கிரைபரோ நடத்தப்படவில்லை. நாங்கள் என்ன ரீசன்காகனா, ஸோ நிறைய பேர் கன்சல்டிங் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ்ல எங்கெங்கயோ பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாறுறாங்க. ஸோ அப்படி யாரும் ஏமாறக்கூடாதுன்னு சொல்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்மளோட சேனலை வந்து நடத்தி இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே ஃபைன். அடுத்ததா ரெக்யூர் டாக்குமெண்ட். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இந்த நிறுவனத்துக்கு நீங்க நேரடியாக போகும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட், டென்த்லேருந்து இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா, ஐடிஏ டிப்ளமோ இது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் உள்ள எஜுகேஷன் மார்க்ஷீட், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்க போட்டோஸ் அண்ட் உங்களோட ரெசியூம் இது எல்லாத்தையுமே இந்த நிறுவனத்துக்கு நீங்க நேரடியாக போகும்போது மறக்காம ஜெராக்ஸ் பண்ணி கொண்டு போயிருங்க சரிங்களா. ஓகே ஃபைன். ஸோ காய்ஸ், இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் மொபைல் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இந்த ஹெச்ஆர்ட்ட பேசும்போது நம்மளோட சேனல் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாப் 7 ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட சேனலோட பெயர் வந்து ஜாப் 7. ஹெச்ஆர்ட்ட பேசும்போது சார் இந்த மாதிரி ஜாப் 7 யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி நாங்கள் பார்த்துருந்தோம், இப்போ வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேளுங்க, கேட்டு உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் பேர் ஜாப் 7, நம்ம சேனல் பேர் சொல்லி பேசுனீங்கன்னா கம்பெனிலேருந்து மேபி ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, அதாவது முதல் முன்னுரிமை என்பது வழங்கப்படலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ காய்ஸ், உங்களுக்காக சூப்பராக ஒரு ரெண்டு வெப்சைட் வந்து எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு வெப்சைட்லையும் நிறைய ஜாப் வேகன்சி வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மார்னிங் எழுப்பினா இந்த ரெண்டு வெப்சைட்டும் செக் பண்ணி பாருங்கள் கூகுள் பே. ஸோ அதில் ஏதாவது ஜாப் வேகன்சி உங்களுக்கு செட் ஆகுதுன்னா உடனடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் படித்தவங்க படிக்காதவங்க, ஆண்கள் பெண்கள், சாஃப்ட்வேர் கம்பெனி, ஹார்ட்வேர் கம்பெனி, இப்படி பலதரப்பட்ட பல கம்பெனிகள் இந்த ரெண்டு வெப்சைட்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே காய்ஸ், இன்னைக்கான பதிவு ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் நம்புறோம். எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க, வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப்பில், ஜஸ்ட் அந்த குரூப்பில் இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா உங்களே மாதிரி வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான நபர்கள் வெளியே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரிங்களா. சரி ஓகே, நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பாய் பாய்.